So good evening students, now we want to see part 45 and this is for 11th standard general math. First chapter relations and functions. Test relation and function the example 1.21. You see the first one, find the largest possible domain for the real value function f defined by f of x equal to root of x square minus 5x. Now kandima kalikkiradhu vandu real value function la irukku. இப்போ we have to find the square root. Yeah. So we have to find the square root of x by x minus 5x plus 6. This means இதனுடைய x by x minus 5x plus 6 should be greater than or equal to 0. Because we want the real value function. ரூட் நமக்கு நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்துடும். ஏன்னா மைனஸ் வர்றப்போ அது ஐ ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த சாப்டர் நம்ம வந்து ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு கிடைக்கிற இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். வை நாட் லெஸ் தேன் ஜீரோ மீன்ஸ் வி வாண்ட் ஒன்லி ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். அப்போ இதுல வந்து ரூட்டுக்குள்ள கண்டிப்பா நமக்கு எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் நம்பரா தான் நமக்கு கிடைக்கணும். சோ x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ நாம இத வந்து சால்வ் பண்றோம். இல்லையா, x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் x மைனஸ் 3 x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தட்ஃபோர் வேல்யூ ஆஃப் x 3 அண்ட் 2. இது வந்து நமக்கு அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 த ஹோல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எதுலாம் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மைனஸ் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணணும், பிளஸ் வர்றது மட்டும் நம்ம எடுக்கணும். நவ் வி கன்சிடர் த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2. இதில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ எடுக்கலாம். சரி, எக்ஸ் ஈக்குவல் டு இருக்கு இடையில, இல்லையா, இருக்கு இடையில வரப்போ நமக்கு என்ன எடுக்கலாம், நமக்கு 1 வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ கேன் கேட் 2.5 எடுக்கலாம் இல்லையா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2. இதுக்கு அடிக்கிறது நம்ம 2.5 எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கலாம், 1 எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். நான் 2.5 1 ஒன்லி. ஸோ இஃப் யூ டேக் எக்ஸ் ஈக்குவல் டு 1, இங்கே இன்டர்வல்ஸ் என்ன இருக்குது நமக்கு, எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இருக்குதா. ஸோ இஃப் யூ சப்ஸ்டிட்யூட் 1, ஸோ 1 மைனஸ் 3 தென் 1 மைனஸ் 2, இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த சைன் என்ன கிடைக்கும், இது வந்து அந்த ஒரு சம்மாக வச்சுக்கலாம், இந்த இதை அப்படியே எடுக்கிறோம், ரெண்டுமே என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். இதுக்கும் மைனஸ், இதுக்கும் மைனஸ், அப்படி வந்து ப்ளஸ் ஆயிடும். நாம் கன்சிடர் செகண்ட் இன்டர்வல் 2.3. 2-க்கும் 3-க்கு இடையில அப்படிங்கிறப்போ இதன் டேக் 2.5 இல்லையா. இந்த வேல்யூலாம் நமக்கு அவசியம் இல்லை, ஒன்லி இந்த சைன், இந்த சைன் மட்டும்தான் தேவை. ஸோ இந்த இடத்துல இங்கே 2.5 மைனஸ் 3 தென் 2.5 மைனஸ் 2. இங்கே 2.5 மைனஸ் 3ங்கிறப்போ ஸ்மால் நம்பர் மைனஸ் கிரேட்டர் நம்பர். அப்போ இது வந்து நெகட்டிவ் வரும், இது வந்து பாசிட்டிவ் வரைக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன இருக்கு, 3 இன்ஃபினிட்டி. இதுக்கு இடையில நம்ம என்ன எடுக்கலாம், சரி எக்ஸ் ஈக்குவல் டு 3-க்கு நம்ம என்ன எடுக்கலாம், 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இல்லையா, 3-க்கு இன்ஃபினிட்டி. தென் இங்கே 4 அப்படிங்கிறப்போ இங்கே 4-3 தென் 4-2. அப்போ இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிற இந்த சைன் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், இந்த வேல்யூலாம் நமக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ண மாதிரி பார்ப்போம். அப்போ இந்த இந்த ப்ளஸ் வரலாம் நமக்கு கண்டிஷன் என்ன, கிரேட்டர் தென். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸும் இது வராது, இந்த ரெண்டு இன்டர்வல்ஸும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த ஏற்கனவே நமக்கு இது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம்.
Jatuhin namun de, for all S in the domain. So, enna enna possible intervals so here, possible intervals are, enna enna okay, minus infinity, that is enna okay, 2, then union, next is what, inna enna 3, infinity. But in this one also, at x equal to 2 and 3, f of x is 0. Either f of x on the answer positive or negative. Either on the f of x is 0 or negative. If we have a last class of the equation, we will write them as equal to 0 and the way we use closed interval. Where is greater than 0 and less than 0 on the we are using open interval. Greater than or equal to 0 of the we are using closed interval. Because in the actually x equal to 2 and 3. Now in the whole value f of x equal to 0. Now in the 2 and 3 you include I. But I will tell you the full unit. And in the domain and the domain. That's the domain and the greatest possible domain. Then we will now we will include the interval in the minus infinity 2. If we use that, if we have 4 1. But this is wrong. This is the closed interval. This is the closed interval. Why I am taking this now? This is interval in the open interval. Open interval available in the 2 3 not included. Not exist. The two include other, not included. And the 2 or 3 equal, this is the value, this is the value, closed interval. But, open interval. But the closed interval, the equal to 0 is the 2 way consider panano. In the 3 you consider one. From a simple example, that is equal to 0 put in the solve y is in the 2 1 3 you closed interval is equal to closed interval in the value exists. That means include this value also included. So in this one in the 2 1 in the 3 one closed interval la varum idu vandha indathu namu vandha open interval la varukku so for this yaar inda box undu varakama namu podu so this for closed interval and this for open interval idu vandha open interval ku idu vandha closed interval ku yen namu idha closed interval la edukrom appadina இங்க x equal to 2 and 3, f of x ஓட வேல்யூ 0. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ f of x சாட்டிஸ்பை பண்ணுது. Since it satisfies the given function, அந்த டொமைன்ல நம்ம இந்த 2-ஐயும் 3-ஐயும் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அது மாதிரி சேர்த்துக்கிறப்ப அது க்ளோஸ்ட் இன்டர்வல் மட்டுமே பாசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சமன்பாடு வருது. தேங்க்யூ.